பாபாவுடைய கிளாஸ் குழந்தைங்க மிஸ் பண்ண கூடாது. சாதாரணமான விஷயமா இருந்தா நீங்க கிளாஸுக்கு நடுவுல கூட வந்து உட்காரலாம். பாபாவுடைய கிளாஸ் எப்பவுமே மிஸ் பண்ண கூடாது. மம்மாவுக்கு பாபாவுடைய முரளி மேல அவ்வளவு அன்பு இருக்கும். முரளிய கேட்கக்கூடிய முறையே அந்த மாதிரி இருக்கும். அம்மாவும் பாபாவும் ரெண்டு கத்தியில உட்காந்துருப்பாங்க. நாலு அந்த ஃபுல் டைமும் மம்மா வந்து பாபாவையே பாத்துக்கிட்டே இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க, பாபாவுடைய முரளியை கேட்டு சந்தோஷப்படுவாங்க. மம்மாவுடைய முகத்தையும் பார்ப்போம், பாபாவுடைய முகத்தையும் பார்ப்போம். பாபா பேசுறவங்க எப்படி பேசுறாங்க, மம்மா எப்படி கிரகிக்கிறாங்க. மம்மா பாபா ரெண்டு பேருமே சேர்ந்து குழந்தைகளாகி எங்களுக்கு அவ்வளவு நல்ல முறையில பாலனை பண்ணாங்க. எங்களை எப்பவுமே திட்டினதே கிடையாது, கடுமையான வார்த்தைகள் சொன்னது கிடையாது. தவறு செஞ்சோன்னா ரியலைஸ் பண்ண வைப்பாங்க. இது வந்து கொஞ்சம் அதிகமான உழைப்பு தான் மம்மாவுக்கு. ஆனா மம்மா வந்து ரியலைஸ் தான் பண்ண வைப்பாங்க. ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிரந்தரமாக அது எங்களை விட்டு போயிடும். அன்பு கிடைச்சது, எங்களுக்கு புரிஞ்சது, இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி பேசக்கூடாது. மம்மா புரிய வச்சாங்க, நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் மம்மாவுக்கு பாபா ஒரு வேலை கொடுத்தாங்க. மம்மா பாபாவுக்கு தினம் புது புது தூண்டுதல் வந்துட்டே இருக்கு, அதையெல்லாம் சாகாரத்துல சீக்கிர சீக்கிரமா கொண்டு வரணும். பாபா அந்த படங்கள்லாம் செய்ய வச்சாங்க இல்லையா, பாபாவுக்கு டெய்லி மேல இருந்து தூண்டுதல் கிடைச்சிட்டே இருக்கும். பாபா அதை சித்திரங்களாக உருவாக்கினாங்க. முழு ஐடியாவும் பாபாவுடையது. இந்த கல்பவருஷ படம் இருக்கு இல்லையா, திருமூர்த்தி, கல்பவருஷம், அது எல்லாமே பாபா பண்ண வச்சாங்க. விஸ்வரத்தன் அவங்கள முன்னாடி வச்சாங்க. குழந்தை இந்த மாதிரி கல்பவருஷ படத்தினை உருவாக்கணும், அதுல மனுஷங்களை இந்த மாதிரி காட்டுங்க, எல்லா தர்மங்களையும் இந்த மாதிரி காட்டுங்க, கிளைகள் காட்டுங்க, அதை காட்டுங்க, இதை செய்யுங்க, இந்த மாதிரி படங்களை உருவாக்குறது. மம்மா கிட்ட முழு பொறுப்போட 3 நாட்களுக்குள்ள எனக்கு இத்தனை படங்கள் வேணும், நீங்க குழந்தைகள் மூலமா வேலை செய்ய வையுங்க. பெரிய பெரிய மேப் இங்க இருந்து இங்க வரைக்கும் அவ்வளவு பெருசு, ரொம்ப பெருசு தச்சு 15 நாளைக்குள்ள மம்மா நீங்க இந்த சேனைகள் மூலமா ரெடி பண்ணி எனக்கு கொடுக்கணும். பாபா அனுப்பணும், வெளிநாட்டுக்கு அனுப்பணும், இன்னாருக்கு அனுப்பணும், இந்த ராஜாவுக்கு அனுப்பணும். மம்மா ராத்திரி முழுவதும் உட்கார்ந்து குழந்தைகள் எங்களை தையல் வேலை செய்ய வச்சாங்க. நாங்கெல்லாம் குழந்தைங்க தானே. மம்மா பாபா மம்மா பாபா சொல்லிருக்காங்க இல்லையா 15 நாள், நீங்க பாபாட்ட சொல்லுங்களேன் 30 நாள் எங்களுக்கு கொடுங்கன்ட்டு. மம்மா ராத்திரியில முழிக்க முடியல, ஊசி கையில குத்திடுது, சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம், பாபாட்ட சொல்லுங்களேன் இன்னொரு 15 நாள் தர சொல்லி. அவங்க சொல்லுவாங்க பாபாவுக்கு தெரியுமா யாருடைய டைரக்ஷன் சொல்லிட்டு, சர்வசக்திவானுடைய கட்டளை இது. குழந்தைங்க நீங்க சோம்பேறித்தனமா இருப்பீங்களா, மம்மா இன்னொரு 15 நாள் வாங்கணுமா அவங்கள்ட்ட, கிடையாது. 15 நாள் பாபா சொல்லிருக்காங்கன்னா 15 நாள் அந்த வேலையை முடிக்கணும். அம்மா அவங்களுமே உட்கார்ந்துருப்பாங்க. மம்மா தூங்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, மம்மா தூங்கிட்டாங்க, நம்மளும் போய் தூங்கலான்னு சொல்லலாம். ஆனா மம்மா தூங்கவும் மாட்டாங்க, எங்களை தூங்கவும் விட மாட்டாங்க. நாங்க அப்படியே சிரிப்பா ஜோக்கா பேசிக்கிட்டே இருப்போம். மம்மா கூட உட்கார்ந்தாலே சக்தி கிடைக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் ரொம்ப நல்லபடியா. ஏன்னா பாபா கிட்ட இருந்து பாபாவுக்கு தூண்டுதல் கிடைக்குது, அத மம்மாட்ட அவங்க சொல்லுவாங்க. மம்மா பாபா என்ன சொன்னாலுமே அதை செய்வாங்க. மம்மாவுடைய விசேஷத்தன்மை என்னென்ன அப்படின்னா, நான் அந்த விஷயத்தை விட்டுட்டு மம்மாவுடைய விசேஷத்தன்மைக்கு வர்றேன். பாபாவுடைய விசேஷத்தன்மையை சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இன்னைக்கு நான் மம்மாவோட விசேஷத்தன்மையை சொல்றேன். முக்கியமா 8 விசேஷத்தன்மைகள் மம்மாட்ட இருக்கும். முதலாவது மம்மா உள்நோக்கு முகத்திலேயே இருப்பாங்க.
ஒரு பொழுதும் அம்மா வந்து வீணானது பேசி நான் பார்த்ததே கிடையாது. வாழ்க்கை முழுவதுமே நம்ம அம்மா கூட இருந்தேன். கம்பீரத்தன்மையுடைய தேவியாக உள்நோக்கு முகத்துல உள்ள சுகத்தை அனுபவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முரளி மேல அவ்வளவு அன்பு, முரளிய கிரகிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதுல முழுகி இருப்பாங்க. ஒரு பொழுதும் அம்மா பரச்சிந்தனை பண்ணதும் கிடையாது, யார் சொல்றத கேட்டதும் கிடையாது, யாருக்குமே தைரியம் கிடையாது மம்மாட்ட அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசுறதுக்கு. மம்மா தனக்குள்ள ஈஸ்வரிய ரசனைய அனுபவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முகத்தை பார்த்தாலே மம்மா அப்படியே போதையில உட்காந்துருக்காங்கன்னு தோணும். ரெண்டாவது, மம்மாவுடைய முகம் கம்பீரத்தன்மையோட இருக்கும். சிரிக்கிறதுலயும் கம்பீரம், நடக்கிறதுலயும் கம்பீரம். அவங்க வந்து படாபட்டு நடக்கவெல்லாம் மாட்டாங்க, வேக வேகமா நடக்க மாட்டாங்க, அப்படியே மெதுவா 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 பரிஷ்டா போல. சிரிச்சாங்கன்னா சத்தம் போட்டு சிரிக்க மாட்டாங்க, புன்சிரிப்பு செய்வாங்க. நமக்கெல்லாம் யாராவது ஜோக் சொன்னா அப்படியே சிரிக்கிறோம் இல்லையா, சத்தமா, அவ்வளவு சத்தமாலாம் சிரிக்கிறோம்ல. நம்ம அம்மா வந்து புன்சிரிப்பாங்க, சத்தம் வராது, புன்சிரிப்பு செய்வாங்க, ரொம்ப இனிமையான புன்சிரிப்பு. அந்த சப்தம் வந்து உள்ளுக்குள்ளேயே கேக்குற மாதிரி இருக்கும், வெளியில சப்தம் கேட்காது அவங்க சிரிப்பு சத்தம். மம்மாவுடைய கம்பீரத்தன்மை அந்த மாதிரி விஷயங்களை தனக்குள்ள கரைச்சு கொள்ளக்கூடிய சக்தி அவ்வளவு இருக்கும். உள்ள இருக்கிற விஷயத்த வாயால பேசவே மாட்டாங்க, நாங்க சொன்ன விஷயத்த அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லவே மாட்டாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. இன்னார் வந்து உன்னை பத்தி இப்படி சொன்னாங்க எனக்கு தெரியும், அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. அம்மா வந்து லேசா ஈஸியாலாம் இருக்க மாட்டாங்க, கம்பீரத்தன்மையினுடைய மூர்த்தியாக அவங்க இருப்பாங்க. அவங்க முகம் எப்போதுமே மலர்ந்த முகமா இருக்கும், அதாவது சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, மலர்ந்த முகமாக இருக்கும். சகிப்பு தன்மை அவங்கள்ட்ட நிறைய இருந்தது. மம்மாவுக்கு எப்போது ஏதாவது கஷ்டம் வந்தது அப்படின்னா அந்த முகத்தை வச்சு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா போகும்போது நர்ஸ் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, ரெண்டு மூணு தடவை மம்மாட்ட போயிட்டாங்களே, நாங்க அவங்கள கூப்பிட்டு மம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஏதாச்சும் ஆச்சா, மம்மா மேல ரொம்ப அன்பு இருந்தது எங்களுக்கு. அப்ப நர்ஸ் சொல்லுவாங்க, கொஞ்சம் மம்மாவுக்கு காய்ச்சல் எவ்வளவு இருக்கு அவங்க சொல்லுவாங்க. எங்களுக்கு என்ன தோணும்னா இவ்வளவு காய்ச்சலா, ஆனா மம்மா வார்த்தை வாணி சொன்னாங்க, இந்த பார்ட்டியோட சந்திச்சாங்க, இவங்கள சந்திச்சாங்க, ஆனா ஒண்ணுமே தெரியலையே மம்மா பார்த்து. மம்மாவுக்கு வந்து தோல்ல வந்து கட்டி வந்துருச்சாமா ஒரு தடவை, அதுல வந்து மருந்தெல்லாம் போட்டாங்க, ஆனா முகத்துல மம்மா இத சொல்லுவாங்க இல்ல சும்மா இந்த மாதிரி செய்வாங்க இல்ல ஏதாவது சப்தம் சொல்லு வார்த்தைகள் சத்தம் வரும் அப்படி எதுவுமே கிடையாது. அவ்வளவு சகிப்புத்தன்மை மம்மாவுடைய, மம்மா கிட்ட அவங்களுடைய சொரூபத்தை பார்த்து நம்ம கண்டுக்கவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. பாருங்க இப்போ டைம் ஆயிட்டு, சாப்பாட்டுக்கு சாப்பாடு கிடைக்கல, மம்மா வந்து அத பத்தி எல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே சொல்ல மாட்டாங்க. டைம் ஆயிடுச்சு, பசி வந்துருச்சு, எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க, டைம் ஆயிடுச்சு, பசி ஆயிடுச்சு, ஏன் இன்னும் இன்னைக்கு சமையல் ஆகல. ஆனா மம்மா அந்த மாதிரி எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. பெல் அடிச்சதுன்னா கரெக்டான டைமுக்கு மம்மா வந்து சாப்பாட்டு அறைக்கு போவாங்க, போயிட்டு உட்காந்துருவாங்க, அவங்களுடைய சீட் ஃபர்ஸ்ட் நம்பர் சீட் அங்க உட்காருவாங்க. நாங்க எதிரில் உள்ள லைன், இந்த சைடு உள்ள லைன், நாங்க மம்மாவுக்கு அக்கம் பக்கம் எல்லாமே உட்காருவோம். கிச்சன்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே சரியான டைமுக்கு வந்து கிச்சன்ல வந்து நிப்பாங்க, ரொட்டி பண்றவங்களும் அவங்க டைமுக்கு வந்து நிப்பாங்க. ஆனா மம்மா யாரையும் கூப்பிட மாட்டாங்க, அவங்க யாருக்கு கத்து கொடுக்க மாட்டாங்க. மம்மா வந்து கர்மத்தின் மூலமா கத்து கொடுப்பாங்க. கர்மத்தின் மூலமா கத்து கொடுக்கறது ஒரு விசேஷமான விஷயம். அப்புறம் மம்மாட்ட உறுதித்தன்மை இருக்கும், திடத்தன்மை. என்ன கர்மம் செய்யணுமோ அது செஞ்சுதான் ஆகணும், பாபா சொல்லிட்டாங்கன்னா அதை செஞ்சுதான் ஆகணும். பாபாவுடைய கட்டளையில கவனம் கொடுப்பாங்க, இது யாருடைய கட்டளைன்ட்டு. அதனால மம்மா கிட்ட அந்த சக்தி இருந்தது, கர்மா செஞ்சு காட்டக்கூடிய சக்தி. பாபா சொன்னாங்கன்னா மம்மா சரி அப்படின்னு எப்போதுமே சரிதான் சொல்லுவாங்க. ரெண்டாவது வார்த்தையே அவங்க வாயிலிருந்து கிடையாது, சரி பாபா, சரி பாபா, சரி பாபா, சரி பாபா. மம்மா கிட்ட கர்மா செய்யக்கூடிய உறுதித்தன்மை இருந்தது, என்ன நினைச்சாங்களோ அதை செஞ்சு காட்டுவாங்க.
அப்புறம் அகங்காரம் இல்லாம இருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம் இது. மம்மாவுடைய மகிமை நிறைய வெளியில் பட்டது. ஆனா மம்மா கிட்ட நிரகங்கார தன்மை இருந்தது. செய்ய வைக்கிறவர் செய்ய வச்சுக்கிட்டு இருக்கார். நாம வந்து பொம்மைகள் போல ஆடிக்கிட்டு இருக்கிறோம். பாபா நிமித்தம் ஆக்கி இருக்காங்க, ஆனா செய்ய வைக்கிறது பாபா தானே. பாபாவை எப்பவுமே அவங்க மறக்கவே மாட்டாங்க. பாபா மேல எப்பவுமே மரியாதை இருக்கும் அவங்களுக்கு. சதா ஆக்ஞாகாரியா இருப்பாங்க. சூக்ஷமத்திலும் சூக்ஷமான கட்டளைகள் பாபாவுடையது, அது எல்லாத்தையும் நடைமுறையில கொண்டு வரதுல மம்மா வந்து நம்பர் ஒன்னா இருப்பாங்க. சகிப்புத்தன்மையுடைய குணம், அகங்கார மற்றமத்தன்மை, ஒரு பொழுதும் அவங்க அபிமானத்தை காட்டவே மாட்டாங்க. பாபாவுடைய முரளியை விட மம்மாவுடைய முரளிக்கு நிறைய மகிமை வந்தது. பாபாவுடைய முரளி வந்து அலைகளை போல, எல்லாரும் அதை கேட்ச் பண்ண முடியாது. புத்திசாலியா இருக்கிறவங்க சக்திசாலியா இருக்கிறவங்க தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா மம்மாவுடைய முரளிய சின்ன சின்ன குழந்தைங்க வயசான தாய்மார்களும் கேட்ச் பண்ண முடியும். மம்மா கிட்ட வந்து ஒருநிலைப்பட்ட விருத்தி இருக்கும். அலைப்பாய மாட்டாங்க. யோகத்துல அப்படியே மூர்த்தி போல உட்கார்ந்திருப்பாங்க. யஜ்ஞத்தினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் ஏகாகிரதாவோட தான் படிப்பாங்க, உட்காருவாங்க, எழுதுவாங்க. மம்மாவுடைய விருத்தி எப்போதுமே ஒருநிலைப்பட்டதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு விசேஷத்தன்மை மம்மா கிட்ட. அப்புறமா அடியடியிலையும் ஸ்ரீமத் படி நடப்பாங்க. ஒவ்வொரு அடியிலையும் பாபாவுடைய கட்டளைப்படி நடப்பாங்க. ஸ்ரீமத்தில மண்மத்தை அவங்க மிக்ஸ் பண்ணவே மாட்டாங்க, எப்பவுமே மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. பாபா கிட்ட பேசிட்டு வருவாங்க இல்லையா, அப்புறமா மம்மாவுக்கு தெரியும். நாங்க சொல்லுவோம், மம்மா நீங்க என்ன நினைக்கிறீங்க, பாபா சொல்லிருக்காங்க இல்லையா, பாபா என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரிதான் நீங்க நடக்கணும். இல்ல மம்மா, நீங்க உங்களுடைய யோசனைய சொல்லுங்களேன், நீங்க என்ன சொல்றீங்க. அப்ப மம்மா சொல்லுவாங்க, நான் என்னத்த யோசனை சொல்ல, பாபா சொல்லிருக்காங்க, அதை நீங்க ஏத்துக்கோங்க. பாபா சொல்லிருக்காங்க, அந்த காரியத்தை நாம செய்யணும். இதுலதான் உங்களுக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மம்மா வந்து மம்மா எங்களுடைய கவனத்தை ஏற்படுத்துவாங்க ஸ்ரீமத் படி நடத்துக்கிறதுக்கு. பாபா கூட எப்படி நடக்கிற சேர்ந்து நடக்கிறது, பாபாவுடைய விஷயங்களை எப்படி கிரகிக்கிறது, எப்படி படிப்புல வந்து அன்பு வைக்கிறது, எப்படி பாபா யோகா கத்து கொடுக்கறாங்க, மம்மா என்ன செய்வாங்களோ அதை நாங்க அப்படியே செய்வோம். இத கத்து கொடுக்கறது மம்மா தான். பாபா வருவாங்க, அவங்களுடைய சக்தியின் மூலமா கிளாஸ் பண்ணுவாங்க, அவங்க இன்னொரு பில்டிங்க்கு போயிடுவாங்க. ஆனா நாள் முழுவதும் நாங்க மம்மா கூட தானே இருந்தோம், உட்கார்றதுல, எந்திரிக்கிறதுல, தூங்குறதுல. ராத்திரியில உட்காந்து ஃபுல் டே நீங்க என்ன பண்ணீங்கன்னு கிளாஸ்ல உட்காந்து கேட்பாங்க. உங்களுடைய எண்ணம் சொல் செயல் மூலமா யார் யார் என்ன தவறு செஞ்சீங்க, கை தூக்குங்க. மம்மா முதல்ல கேட்டுடுவாங்க, ராத்திரி கிளாஸ்ல முதல்ல கேட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பாபா வருவாங்க. பாபா வந்து கேட்பாங்க, மம்மா நாள் முழுவதும் குழந்தைங்க சரியா இருந்தாங்களா, எந்த ஒரு தவறு செய்யல யாரும். மம்மா அப்படியே சிரிப்பாங்க. மம்மாவுக்கு தெரியும் குழந்தைங்க தவறு செஞ்சிருக்காங்க, முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. ஆனா மம்மா அவசரப்பட்டு எதையும் பேசிட மாட்டாங்க. மாமாபா இவங்க செஞ்சிட்டாங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மம்மா யார் தவறு பண்ணினாங்க, மம்மா சீக்கிரமா எப்பவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. அது வரைக்கும் எங்களை தயார் பண்ணுவாங்க. பாபா கேக்குறாங்க, நாங்களே கை தூக்கணும், பாபா என்னால நாங்க இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன். மம்மா பாபா திரும்ப கேட்பாங்க, குழந்தைங்க ஏதாவது தவறு பண்ணினாங்களா. நாங்க மெதுவா மெதுவா, பயமும் இருக்கு மரியாதையும் இருக்கு, மெதுவா மெதுவா பாதி கை தூக்குவோம். நல்லது நல்லது, இந்த குழந்தையா தவறு பண்ணிச்சா என்ன, என்ன தவறு பண்ணிச்சு, நாங்க ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தையில சொல்லுவோம். நல்லது நல்லது, மம்மா இந்த குழந்தை புத்திசாலி, இன்னைக்கு தவறு சொல்லிடுச்சு இல்லையா நாளைக்கு செய்யாது, அந்த மாதிரிதானே குழந்தை. பாபா சொல்லுவாங்க, மம்மா நீ இந்த குழந்தை செஞ்ச தவறு சொல்லவே இல்லை. மம்மா சொல்லுவாங்க, அவங்களே வந்து சொல்றாங்கல்ல பாபா, மம்மா நாங்க செஞ்ச தவற பாபாட்ட ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. பாபா சொல்லுவோம், பாபா இவங்களே அவங்க தப்ப சொல்றாங்க, இப்ப நாங்களே எங்க தவற பாபாட்ட சொல்லுவோம். ராத்திரி கிளாஸ்ல பாபா கிட்ட நாங்க செஞ்ச தவறுகளை எல்லாம் சொல்லிடுவோம். எங்க வயசு எல்லாமே சின்ன சின்ன வயசு, வார்த்தைகள்ல செய்யல, ஏதாவது கர்மா செய்யல, இல்ல பாதி காரியமா இருக்கும், அந்த ரிப்போர்ட் எல்லாம் பாபாட்ட போயிடும். பாருங்க, நாங்க இப்ப சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கிறோம்,
ஒரு நாளைக்கு மூன்று முறை அந்த பரிமாறக்கூடிய டியூட்டி வரும். பரிமாறிட்டே இருக்கும் போதே எங்க எல்லாருக்கும் டிரெஸ் கிடைக்குது இல்லையா, அந்த வாஷ் பண்ணி கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. நாங்க அத ரூமுக்கு கொண்டு போய் வைக்கணும். நாங்க எடுக்கல, மறுநாள் மறந்து போச்சு. மூணாவது நாள் அந்த பாயிண்ட் வந்துடும். பாபா மனோகருக்கு அவங்களுடைய டிரெஸ் இங்க வச்சு அவங்க எடுக்கவே இல்லை. ரெண்டு நாள் ஆச்சு, எங்களுக்கு ஞாபகமே வரல. இந்த மாதிரி தவறுகள், சின்ன சின்ன தவறுகள், ஒன்னும் பெருசாலாம் பண்றது இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் பாபா கவனத்தை ஏற்படுத்துவாங்க. இது கூட ஒரு அலர்ட்டா இருக்கிறதுக்கான அடையாளம். குழந்தைங்க இருக்கணும், ஆனா அலர்ட்டா இருக்கணும். தினச்சரியால எந்த ஒரு குறைவும் ஏற்படக்கூடாது. தவறா இருந்தது அப்படின்னா அதை நிரந்தரமாக அதை சரி பண்ணணும். ரூம்ல வந்து எப்போதுமே கிளீனா இருக்கணும். படுக்கையெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கணும். யார் வந்தாலும் அவங்களுக்கு நறுமணம் வரணும் அந்த ரூம்ல இருந்து. சில நேரம் குழந்தைங்க சோம்பேறித்தனம் ஆயிடுறாங்க, எல்லாத்தையும் எடுத்து அப்படியே படுக்கையில வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அம்மா பாபாவுக்கு அவ்வளவு கவனம் இருக்கும். ரூம்ல வந்து சுத்தம் இருக்கணும், கிளீன்லெஸ் இருக்கணும். கால்ல வந்து அழுக்கு இருக்க கூடாது, அழுக்கு காலோட தூங்க கூடாது. தூக்கம் எப்படி இருக்கணும் கூட நோட் பண்ணுவாங்க. தூக்கம் அந்த மாதிரி தூங்குறாங்க, கும்பகர்ணன் மாதிரி தூங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுடைய தூக்கம் அந்த மாதிரி இருக்கணும். பாபா கால் வச்சதும் குழந்தைகளுக்கு அந்த வைப்ரேஷன் வரணும். பாபா கையை பிடிச்சு குழந்தைங்களை வெளில கூட்டிட்டு போவாங்க. சில நேரம் மம்மாவும் கூடவே இருப்பாங்க. எல்லா ரூமையும் பாபா ரெண்டு பேரும் மம்மா பாபா சுத்தி பாப்பாங்க. பாபா கால் வச்சதுமே என் முன்னாடி வந்து நிப்பாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் கூடமோ இல்ல ஒரு செகண்டோ அப்படியே நான் எந்திரிச்சேன்னு நினைவு. உள்ள இருந்து அந்த தூண்டுதல் வரும். ஏன்னா நான் ரொம்ப அலர்ட்டா தூங்குவேன். பாபா என் முன்னாடி வந்து நிக்கிறாங்க, நான் எந்திரிக்காம தூங்குவேன், அது எப்படி நடக்கும்? ஆனா நிறைய குழந்தைங்க தூங்கும் போது குறட்ட கூட விடுவாங்க. அப்ப பாபா சொல்லுவாங்க, இவங்களுடைய தூக்கம் வந்து தமோ பிரதான தூக்கம், நிறைய சாப்பிடுறதுனாலதான் இந்த மாதிரி தூக்கம் வருது. பர சிந்தனையில வந்து சோர்வடைஞ்சு தூங்குறாங்க, அதனாலதான் இந்த மாதிரி தூக்கம் வருது. அவங்க தூங்குறத பார்த்து அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் இவங்க பாபா நினைவுல தூங்குறாங்களா இல்லையான்ட்டு. அஞ்சு பத்து பேர் தூங்குனாங்கன்னா பாபா ஒவ்வொருத்தரையும் வந்து பாப்பாங்க. இந்த குழந்தை யோக யுக்தா தூங்குது. நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி இருக்காங்க. பழக்கம் தூக்கம், அதாவது அம்மா கூடயே சேர்ந்து தூங்குற பழக்கம் இருக்கும் இல்லையா குழந்தைங்க கிட்ட. அப்படியே ரஜாய கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்குறது, இல்ல தலஹானிய கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்குறது, அதை மெதுவா மெதுவா அப்படியே எடுத்துடுங்கன்னு பாபா சொல்லுவாங்க. மெதுவா மெதுவா அலகானி எடுத்ததும் உடனே கண்ணு முழிச்சிடுவோம், திரும்ப அதை கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்குவோம். இது இதுக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னு பாபா சொல்லுவாங்க. பாபா நினைவுல ஆனா தூங்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியே தலஹானிய கட்டிப்பிடிக்கிறது இல்ல, இல்ல கஜாய கட்டிப்பிடிக்கிறது இல்ல, யாராவது சகோதரிய கட்டிப்பிடிக்கிறது அப்படி எல்லாம் இருக்க கூடாது. விடுபட்டு தூங்கணும். பாபா தூங்கவும் கத்து கொடுத்தாங்க, எழுந்திருக்கவும் கத்து கொடுத்தாங்க. எழுந்தது எப்படி குட் மார்னிங் சொல்லணும் அதை கத்து கொடுத்தாங்க. பாபா இஷாரா கொடுப்பாங்க, மம்மா பிராக்டிக்கல்ல எங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய மம்மாவுடைய இனிமையிலும் இனிமையான விஷயங்கள் இருக்குது. இப்ப டைம் ஆயிடுச்சு யோகத்துக்காக, ஆனா நாங்க பாத்திருக்கிறோம் மம்மா பாபா எங்கே தரச்சாங்க, மம்மா எங்கே மாத்த ஆயிட்டாங்க. அவங்க குமாரி தான், ஆனா அவங்களுடைய தாரணையினுடைய விசேஷத்தன்மை. மம்மாவுடைய அம்மா கூட மம்மாவை அம்மான்னு தான் சொல்லுவாங்க. மம்மாவுடைய அம்மா சரண்டர் ஆயிட்டாங்க இல்லையா, அவங்களும் மம்மாவை அம்மான்னு சொல்லுவாங்க. மம்மாவுடைய மூத்த சகோதரி சரண்டர் ஆனாங்க, அவங்களும் மம்மாவை அம்மான்னு தான் சொல்லுவாங்க. இருக்கிற எல்லாருமே வயசானவங்க அவ்வளவு பேருமே மம்மாவை அம்மான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மம்மாவுடைய ரூபம், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய கர்மா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வாயிலிருந்து அம்மா அப்படி மம்மான்னு வரும். மம்மாவும் தாதியும் ரெண்டு பேருமே தோழிகள், ரெண்டு பேரும் ஒரே வகுப்புல படிச்சாங்க. ஆனா இவங்க அவங்களுடைய தகுதியை அவ்வளவு ஹையஸ்ட் ஆக்கிக்கிட்டாங்க, தாதியும் அவங்கள மம்மான்னு கூப்பிட்டாங்க. அப்போ மம்மாவுடைய பார்ட் வந்து தெளிவாக ஆனது. எங்கத்தை சம்பாலனா பண்றதுக்கான தகுதியை காட்டினாங்க. பாபாவை அக்யூரேட்டா ஃபாலோ பண்ணினாங்க. அவங்களுடைய தினச்சரியும் கம்ப்ளீட் அக்யூரேட்டா இருந்தது. அதை பார்த்து
குழந்தைங்க நாங்களும் அம்மாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ரொம்ப ஈஸியா ரெண்டு எக்ஸாம்பிள் கிடைச்சது எங்களுக்கு நல்லபடியா. அவங்க தாய் பிரதர்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிளா இருந்தாங்க, இவங்க மம்மா வந்து எங்க சகோதர சகோதரிகளாகி எங்களுக்கு எக்ஸாம்பிளா இருந்தாங்க. ஓம் சாந்தி.